ஜாக்கிசினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது ஏன் ஃப்ளக்ஸ். 2015 ஹாலிவுட்டில் வெளியான திரைப்படத்தில் வீடியோ மர்சம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அதாவது பண்ணுங்கள். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏன் ஃப்ளக்ஸினுடைய விரிவான விமர்சனம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த படம் வந்து எந்த ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, எதிர்காலத்தில் அதாவது 2415 பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி இந்த திரைப்படம் பேசுபொருளாக பேசுது. அதாவது ஃபியூச்சரில் நடக்கிற விஷயத்த இந்த படம் வந்து பேசுபொருளாக பேசுது. ரைட், இப்போ இந்த திரைப்படத்துடைய ஒரு ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஃபியூச்சரில் வந்து சாகவே சாகாத மனிதர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் வச்சுக்காங்களேன். ஏயான் ஃப்ளக்ஸ் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பெரிய வைரஸ் வந்து உலகையே ஆட்டி படைக்குது. அதில் நிறைய பேர் மாண்டு போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஒரு வருஷத்துல. ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு எல்லா ஊசியும் ஏற்றி அனுப்பிச்சு வச்சுக்காங்களேன். ஸோ ரெண்டாவது அலையில் நம்ம வந்து ஊசி இல்லாமல் தவிச்சதுலேயே வந்து நிறைய பேர் வந்து மாண்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சார் உலகமெங்கும் 2011 இந்த மாதிரி வந்து அழிவை சந்திக்குது. நிறைய மக்கள் அழிஞ்சு போகிறாங்க. அதாவது 2020 மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 கோடிக்கு மேலே உலக மக்கள் தொகை. ஸோ 2011 வச்சுக்கலாம் 600 கோடிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். 600 கோடி மக்கள் தொகையில் எல்லாருமே அழிஞ்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனித சமுதாயம் தவிக்குது. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே தவிச்சிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பிரக்னா அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அந்த நகரம் எப்படின்னா, அதில் 50 லட்சம் பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. 50 லட்சம் பேர் அந்த பிரக்னா கிரகத்துக்கு வராங்க. சுற்றி வந்து மதில் சுவர் எழுப்பிடுறாங்க. சுற்றி எப்படி மதில் சுவர் எழுப்புறாங்கன்னா, இப்போ ஜுராசிக் பார்க்கில் வந்து எப்படி காட்டு உள்ளார டைனோசர் வந்து அதுக்கு வந்து வேலி அமைச்சு அது உள்ளார வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி மனிதர்கள் வந்து கூண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. கூண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கல, சேஃப்டிக்காக. வைரஸோ இல்லை மற்ற விஷயங்களோ எதுவுமே வந்து தாக்காத அளவுக்கு வந்து ஒரு பிரக்னான்ற ஒரு நகரத்தை அமைக்கிறாங்க. சுற்றி கேட்டு போடுறாங்க. அது வழியாக வைரஸ் உள்ளார வராத அளவுக்கு வந்து மருந்துலாம் அடித்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க நகரத்தை. அதில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பிரக்னா நகரத்தில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனால் அடிக்கடி மக்கள் காணாமல் போகிறாங்க. ஆனால் அரசாங்கம் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை. ஏன் காணாமல் போகிறாங்க, எதுக்கு காண போகிறாங்கன்ற கேள்வியே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து என் பிள்ளைய காண, என் பொண்ணை காணன்ற ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ மாணிக்கன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு அந்த கிரகத்தில் வசிக்கிறாங்க. அந்த மாணிக்கன் குரூப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அரசுக்கு எதிரான கேள்விகளை கேட்குது. ஒருத்தன் காணாம போனான்னா, ஏன்டா நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க, இருக்கிறதே 50 லட்சம் பேர் தான் இருக்கிறோம், அதில் வந்து ஒருத்தன் காணாமல் போனதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறதா அப்படின்னும்போது, அந்த மாணிக்கன்ஸ் வந்து அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து அதற்கான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமாக வந்து இவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கூண்டுகோள் அடைச்சிருக்காங்க, நம்ம இயற்கையோடு நம்ம வாழலாம். இயற்கை வந்து எப்பயுமே இயற்கை தான் வந்து சரி. நம்ம என்ன தான் செயற்கையாக இருந்தாலும், இந்த மாதிரி யாராவது தனி மனிதன் வந்து நம்மளுக்கு மேலே வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மளை வந்து காலி பண்ணுறானுங்க. ஸோ நம்ம இயற்கையான வாழ்க்கைக்கே நம்ம வந்து பூமிக்கு வந்து திரும்ப, அதாவது பூமியில் தான் இருக்கிறோம், பட் இதெல்லாம் கேட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ட்டு மாணிக்கன்ஸ் வந்து குரூப் வந்து அதுக்காக போராடிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து அந்த பிரக்னா நகரத்துடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா, ட்ரெவர் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் தான் வந்து அந்த தலைவர். அவருடைய தம்பி ஒருத்தன் இருக்கணும். அவர் தம்பி வந்து ஓரேன் ஒருத்தன், அவன் தான் வந்து அவருடைய தம்பி. ஸோ ரெண்டு பேரும் தான் வந்து அந்த 50 லட்சம் மக்களை வந்து அந்த கூண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பூமியிலே இருந்தாலும் அங்கே வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகள்லாம் நடக்குது. மாணிக்கன்ஸாக யாருன்னா, நம்ம சார்லிஸ் தெரன் அவங்க தான் வந்து மாணிக்கன்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். அவங்க வந்து இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த ட்ரெவானையும் அந்த ஓரியனையும் அழிச்சிட்டோம்னா மக்கள் வந்து விடுதலை பெற்றுருவாங்க அப்படின்றதுக்காக அழிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க அழிக்கிறதுக்காக போ, அதாவது நம்ம ஹீரோயின் தான் அவங்க, அவங்க அழிக்கிறதுக்காக போகும்போது பல சில நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. மக்கள் விடுதலை அடைந்தாங்களா, 445 வருஷம், அதாவது 300 நூற்றாண்டுகளாக வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு அங்கேருந்து வெளியில் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்றதான் இந்த திரைப்படம் வந்து பேசுதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் கதை. இப்போ இந்த படத்தினுடைய சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பொதுவாக சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னா கதைன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அது வந்து பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டேன். பட் அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷுவலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் எனக்கு இந்த திரைப்படங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் டோட்டல் ரிகால் தான். நான் இப்போ கிடையாது, எப்பயுமே சொல்லுவேன், ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அந்த காலத்துலேயே நம்மளை இழுத்துன்னு போயிட்டு அர்னால் ஸ்ட்ரக்சர் வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை கொடுத்தவர் டோட்டல் ரிகால். வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் திடீர்னு 2415 கதை அப்படின்னும்பொழுது யோசிச்சு பாருங்கள். 2415 நம்ம இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த நகர அமைப்பு,
இப்படி தான் இருக்கும். அப்போ பேர்லேருந்து உடையிலேருந்து சாப்பாடுலேருந்து விதிகள்லேருந்து 400 வருஷமாக இப்படி அவங்க வந்து ஒரே மாதிரியான ஸ்டைல் ஆஃப் லைஃபாக மக்கள் வாழ்வாங்க. அவங்க உடையிலேருந்து அவங்களுடைய உணர்வு ஒன்றா சேமாக இருக்கலாம், பட் ரூல்ஸு நேம்ஸு எல்லாமே மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அதுக்கு எந்த வகையிலையும் வந்து ஒரு குறையே இல்லாத அளவுக்கு இருக்கிற பட்ஜெட்டை வச்சுட்டு நம்மளை வந்து குஷிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக காஸ்டியூம்ஸ், ஃபஸ்ட்டு வந்து சார்லிஸ் தேரோன் காஸ்டியூமாக இருக்கட்டும். சரி, ஒருத்தவங்க வந்து பகலில் இருக்கிறாங்க, நைட் அவங்க எப்படி தூங்குவோம், இன்னமும் நைட்டியாக போட்டுன்னு அதை அப்போ அதுக்கு யோசிக்கணும். அப்போ நைட்டு போட்டுன்னு தூங்குறானா, அப்போ அவன் பெட் எப்படி இருக்கும், 400 வருஷமாக எப்படின்னு இந்த தேக்கு சார் நான் மூட்டில் இருந்தது, அது வந்து எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து ஒரே கட்டு தான். அதை தான் எல்லாம் வந்து கலர் ஜலபுல ஜங்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வம்ச வழியாக வந்தோம்னா சொல்ல போகிறோம். அப்போ அவங்களுடைய கட்டில் எப்படி இருக்கும், அவங்க தண்ணி குடிக்கிற பைப் எப்படி இருக்கும், டாய்லெட் எப்படி இருக்கும், அவங்க வந்து போகிற கார் எப்படி இருக்கும், ட்ரெயின் இப்போ மெட்ரோ ட்ரெயின் அப்படியே இருக்கும். ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒன்று காமிப்பாங்க இல்லை, டியூப் மெட்ரோ, அது பார்த்தீங்கன்னா செமகாமடியாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரிலாம் வந்து அவனுக்கு வந்து 400 வருஷத்தில் அவனுக்கு என்ன மாதிரி மாறி இருக்கானுங்கன்றது வந்து சீன் பை சீன் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஷார்ட்டை நீங்கள் கம்போஸ் பண்ணி எடுத்துட முடியாது. ஸோ அதுக்கு கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. குடும்பம் வர அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். படத்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேசிலில் ஜெர்மனில் அங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய தலைமுறை வந்து ஃபோனு எஸ்எம்எஸ் இது வாட்ஸ்அப்பு கால் வீடியோ கால் அந்த லெவலில் இருக்கான். அப்போ இன்னொரு 300 ஆண்டு கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்துடைய பேசிக் என்னென்னா, சலிச்சு போன வாழ்க்கையை திரும்ப திரும்ப வாழ முடியாது இல்லையா. ஒரு பிறப்பு ஒரு மரணம் அப்படி இருந்தாலும் அது வந்து கரெக்டாக போகும். திரும்ப திரும்ப சலிச்சு போன ஒரு திரும்ப திரும்ப ஒரு வாழ்க்கையை வாழறது வந்து போர் அடிக்கும் அப்படின்றது தான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம். முக்கியமாக 2014 அவங்களுடைய செட்டப் எப்படி இருக்கும் என்ன இதுன்ற அந்த ஆர்வம் இருக்கிறவங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்துடைய ட்ரிவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து நிறைய வந்து நியூ சீன்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துட்டுருக்காங்க. ஒரு 70 நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஆர் ரேட்டிங் லெவலுக்கு தான் அவங்க வந்து கன்னு அடிக்கிறது ரத்தம் அந்த மாதிரி தெரிக்கிறது அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப ப்ரூட்டலாக தான் எடுத்திருக்காங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க, PG-13 பார்க்கணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சீன்ஸை வந்து படத்துக்காக வந்து குறைச்சிருக்காங்க. படம் இன்னும் ஃபெயிலியர் படம் தான், ஏன்னா 55 மில்லியன் செலவு பண்ணியிருந்தாங்க, 52 மில்லியன் தான் சம்பாதிச்சுது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபியூச்சர் அப்படின்ற நம்ம ஊரில் மற்றவங்க ஊரில் அவனுங்க நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபியூச்சர் 415 2415 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அவசியம் இந்த படத்தை பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற படமா அப்படின்னா, எல்லாருமே பார்க்குற படமாக தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் பெட் சீன்ஸ்லாம் இருந்தாலும் பெருசாக நியூடிட்லாம் ஒன்றும் கிடையாது. 13+ வந்து பார்க்கலாம். ஸோ அமேசான் அமெரிக்கன் அண்ட் யூகே டெரிட்டரியில் நீங்கள் இந்த படம் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து நான் பெயிட் பண்ணி தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ வேற என்ன, இந்த தரப்பு ஜாக்கிசிமாஸ் அப்படின்னு 5:3. இந்த படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற என்ன, உங்களுக்கு இந்த படம் பற்றிய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் பின்னாடி தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கிசேகர். நன்றி, வணக்கம்.